மதுவிலக்கை வைத்து தமிழ்நாடு முதலமைச்சரும் திருமாவளவனும் நாடகம் ஆடி வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் விமர்சித்துள்ளார். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் பாஜக உறுப்பினர் சேர்க்கை விழாவில் அமைச்சர் எல் முருகன் கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மதுவிலக்கு தமிழகத்தில் வேண்டும் என்பது தாய்மார்களின் கோரிக்கையாக உள்ளதாகவும், மதுவிலக்கை வைத்து அரசியல் செய்யக்கூடாது எனவும் தெரிவித்தார். மதுவிலக்கு என்ற ஒன்றை வைத்து தமிழக முதலமைச்சரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவனும் நாடகம் ஆடி வருவதாக எல் முருகன் குற்றம் சாட்டினார். தமிழக முதலமைச்சர் அமெரிக்கா சென்று எதிர்பார்த்த முதலீடுகளை ஈர்க்கவில்லை என்ற மத்திய அமைச்சர் எல் முருகன், அதை திசை திருப்புவதற்காகவே இதுபோன்று மதுவிலக்கை வைத்து நாடகம் ஆடி வருவதாக கூறினார். மது ஒழிப்புக்கு யாரை கூப்பிடுறாங்க? திமுக. எதுக்கு திமுக மாநாட்டுக்கு போகணும்? ஒரு கேபினெட் கூட்டத்தை போட்டு மதுவிலக்கு அமல்படுத்த விடுத்து எதுக்கு மாநாட்டில் போய் என்னத்தை பேசுவீங்க? ஏன் மாநாட்டுக்கு என்ன, அதில் மூத்த தலைவர்கள் இருக்கிறாங்க, அந்த மூத்த தலைவர்கள் அனுப்பலாமே. அண்ணன் டிஆர் பாலு அவர்கள் பாராளுமன்ற குழு உறுப்பினராக இருக்கிறார், மூத்த தலைவர், அவர் அனுப்பலாம். அண்ணன் ஜெகத் ரட்சகன் அவர்கள் மிக மூத்த தலைவர், அவர்கள் அனுப்பலாமே. மாநாட்டுக்கு எதுக்கு போகணுன்ற, நான் மாநாடு எதற்கு நடத்தணும், யாரை எடுத்து மாநாடு? நீங்கள் மதுவிலக்கு கொண்டு வரணும்னா நீங்கள் ஒரு கேபினெட் கூட்டத்தை போட்டு மதுவிலக்கு அமல்படுத்த வேண்டியதானே, ஒரே கையெழுத்து போட வேண்டியதானே. யாரை ஏமாத்துகின்ற நாடகம், மக்களை திசை திருப்புகின்ற நாடகம் இந்த நாடகம். மக்கள் வந்து நிச்சயமாக அவர்களுக்கு பதில் சொல்லுவாங்க.